இந்த வீடியோல 68 பிட் சாங் எப்படி நம்ம ப்ளே பண்றோம்னு பார்க்கலாம். அதுக்கு நான் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிற பாட்டு வந்து பரமலைப்பின் பந்தய பொருளுக்காக பாட்டு. நான் ஏற்கனவே 4/4 பீட் சாங், 3/4 பீட் சாங் எப்படி ப்ளே பண்றதுன்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் இந்த டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். என்னுடைய சேனல்ல வந்து பியானோ டியூட்டரியல் அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அந்த பிளேலிஸ்ட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா நான் பியானோவில் என்னென்ன டியூட்டோரியல் போடுறனோ அந்த பிளேலிஸ்ட்டில் ஆட் பண்ணிகிட்டே இருப்பேன். இந்த 6/8 பீட் பேட்டர்ன் வந்து ஒரு டிஃப்ரெண்டான பேட்டர்ன். 4/4 பீட்டுக்கும் 3/4 பீட்டுக்கும் ஒரு நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஆனால் 4/4 6/8 நிறைய பேர் கன்ஃபியூஸ் பண்ணிடுறாங்க. நிறைய யூடியூப்ல உள்ள பாட்டுமே 6/8 பீட் பாட்டை 4/4 பீட்டுக்கு பாடுறாங்க, 4/4 பீட் பாட்டை 6/8 பீட்டுக்கு பாடுறாங்க. அதில் ஒரு நல்ல ஒரு கிளாரிட்டி இருந்தால் தான் அந்த பாட்டு வந்து 6/8 பீட் பாட்டா 4/4 பீட் பாட்டான்னு கண்டுபிடிக்க முடியும். ஆரம்பத்தில் எனக்கு வந்து ஒரு கஷ்டம் இருந்தது அந்த 4/4 பீட்டுக்கும் 6/8 பீட்டுக்கும் பாட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது, டிஃப்ரென்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு. ஆனால் நீங்கள் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலன்னா ஒரு ஷார்ட்கட் மெத்தட் இருக்குது. என்னென்னா 3/4 6/8 இப்போ 3/4 பீட் 1 2 3 அப்படின்னு இருக்கும். 6/8 பீட் பேட்டர்ன் 1 2 3 4 5 6 அவ்வளோதான். 3/4 பீட்டோட டபுள் டைம்ஸ் ஸ்பீடு தான் 6/8. ஒரு 3/4 பீட் பாட்டை 6/8 பீட் ரிதமில் ப்ளே பண்ண முடியும், பாட முடியும். அதே மாதிரி ஒரு 6/8 பீட் பாட்டை 3/4 பீட்லேயும் பாட முடியும், 3/4 பீட் ரிதமில் பாட முடியும். அந்த ஆங்கிளில் நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய டிஃப்ரென்ஸ் வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். இப்போ நம்ம எப்படி இந்த பாட்டை பியானோவில் ப்ளே பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த பாட்டை நான் எஃப் மேஜர் ஸ்கேலில் தான் ப்ளே பண்ண போகிறேன். எஃப் மேஜர் ஸ்கேலுக்கு வந்து பேஸ் நோட் வந்து எஃப், ஏ ஷார்ப், சி. ஏற்கனவே உள்ள ரெண்டு டியூட்டர்களுமே எஃப் மேஜர் ஸ்கேலில் தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். அதனால் இதுவும் எஃப் மேஜர் ஸ்கேல் தான். நீங்கள் நிறைய ஸ்கேல் படிக்கணும் அப்படின்னு கட்டாயம் கிடையாது. ஏதாவது 2-3 ஸ்கேல் மட்டும் படிச்சுட்டா போதும், டிரான்ஸ்போஸ் போட்டு நீங்கள் எந்த ஸ்கேல் வேணாலும் லேர்ன் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் வந்து ஒரே ஸ்கேல் ப்ளே பண்ணி எனக்கு போர் அடிச்சுட்டு அப்படிங்கிற பட்சத்தை நீங்கள் வேறு ஸ்கேல் ப்ளே பண்ணலாம். எல்லாமே லேர்ன் பண்ணணும் அப்படிங்கிற இன்டென்ஷனில் நீங்கள் பண்ண வேண்டிய தேவையில்லை. அதாவது ஒன்றை மட்டும் நல்லா லேர்ன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அடுத்த ஸ்கேல் லேர்ன் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு 6/8 பீட். 6/8 பீட்டுக்கு நம்ம லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர்ன் எப்படி ப்ளே பண்ணணும்னா 1 2 3 4 5 6 சிக்ஸ் கவுண்டிங் பண்ணணும். 1 2 3 4 5 6 ஆனால் அந்த 6 கவுண்டிங்க்கும் நம்ம ப்ரெஸ் பண்ணுறது வந்து 4 நோட்ஸை தான். அது எப்படி பண்ணணும்னா 1 2 அதாவது ஒன்னை வந்து அப்படியே ப்ரெஸ்லேயே வச்சுருக்கணும். 2 கவுண்ட் பண்ணும்போது நீங்க எதுவுமே ப்ரெஸ் பண்ணக்கூடாது. 3ல வந்து ஏ ப்ரெஸ் பண்ணணும், 4ல வந்து சி ப்ரெஸ் பண்ணணும், 5ல வந்து திருப்பியும் எஃப் ப்ரெஸ் பண்ணணும், 6ல வந்து எதுவுமே ப்ரெஸ் பண்ணக்கூடாது. அதான் கவுண்டிங். 1 2 3 4 5 6 1 2 3 4 5 6 இந்த நோட் எப்படி நம்ம ப்ரெஸ் பண்ணுறோம்னா எஃப் கார்டுக்குள்ள நோட்டை தான் நம்ம இண்டிவிஜுவலாக ப்ரெஸ் பண்ணுறோம். எஃப் கார்டுக்கு வந்து எஃப், ஏசி இந்த மூணு சேர்ந்து வந்தால் அது வந்து எஃப் கார்டு. இந்த கார்டு நோட்டேஷன் இதெல்லாமே நான் முந்தின வீடியோவில் நான் ரொம்ப கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். அதனால் இந்த வீடியோவில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். இதெல்லாம் உங்களுக்கு இது புரியலைன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ வந்தால் தான் இது கிளியராக புரியும். உங்களுக்கு ஏற்கனவே ஐடியா இருந்ததுன்னா இந்த வீடியோ பார்த்தாலே புரியும். கார்டு ஒவ்வொரு நோட்டுக்கும் என்ன மேப்பிங் நோட் இதை பற்றி உங்களுக்கு தெரியலைன்னா நீங்கள் பழைய வீடியோ பார்த்துட்டு வந்தால் தான் இது புரியும். ஓகே, இப்போ எஃப்க்கு வந்து 1 2 3 4 5 6 அவ்வளோதான். ஏ ஷார்புக்கு வந்து 1 2 3 4 5 6 சீக்கு வந்து 1 2 3 4 5 6 இவ்வளோதான் லெஃப்ட் ஹேண்ட் ரிதம் பேட்டர்ன் நம்ம ப்ளே பண்ணுறோம். அதாவது கார்டை வந்து அப்படியே ரிதமிக்கலாக ப்ளே பண்ணுறோம் அவ்வளோதான். ரைட் ஹேண்டில் வந்து மெலடி. ஃபஸ்ட்டு மெலடி லேர்ன் பண்ணணும், மெமரைஸ் பண்ணி லேர்ன் பண்ணிட வேண்டியதான், வேறு வழி கிடையாது. இந்த பாட்டை நான் எஃப் ஸ்கேல் சூஸ் பண்ணியிருக்கிறனால நான் எஃப் ஸ்கேலில் ப்ளே பண்ணுறேன். இப்போ எனக்கு வந்து எஃப் ஸ்கேல் தெரியல, சிடி அந்த மாதிரி தான் எனக்கு தெரியும்னா நீங்கள் வந்து அதுக்கேற்றவாறு ட்ரான்ஸ்போஸ் பண்ணிக்கலாம். நம்மளுடைய வெப்சைட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே தெரியும், ஈஸியாக புரியும். நான் என்னோடய வெப்சைட் லிங்கை இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இன்னும் நிறைய பாட்டு நான் அதில் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் இந்த மெலடி நோட்ஸ் கார்ட்ஸ் எல்லாமே அதை பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நான் இந்த பாட்டை ஸ்லோவாக அப்ளை பண்ணுறேன். அப்படியே ஸ்லோ பண்ணி ஒவ்வொரு கீ பேக்கியாக மெமரைஸ் பண்ணியிருக்கேன். ஸ்டார்ட் பண்ணுறேன். விஷயங்கள் மற்ற எல்லாமே இதே ரிப்பீட் ஆகக்கூடிய ப்ராக்ரஸ் தான் வரும். யூனிக்காக இருக்கக்கூடிய ப்ராக்ரஸ் இவ்வளோதான். இப்போ ஒவ்வொரு நோட்டுக்கும் பேஸ் நோட்டை நம்ம மேப் பண்ணணும். ஒவ்வொரு இண்டிவிஜுவல் நோட்டுக்கும் அதாவது எஃப் மேஜர் ஸ்கேலில் வந்து இப்படியே போகும் நோட்ஸ் இப்படிதான் போயிட்டே இருக்கும்.
அந்த இந்த பி பி மட்டும் வராது, பிக்கு பதிலாக ஏ ஷார்ப் வரும். அப்போ ஒவ்வொரு நோட்டுக்கும் ஒவ்வொரு மேப்பிங் பேஸ் நோட் இருக்கு, அதுவும் ஏற்கனவே வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஃபாஸ்ட்டாக ஒரு தடவை சொல்லிடுறேன். எஃப்க்கு வந்து எஃப், ஜிக்கு வந்து சி, ஏக்கு வந்து எஃப், ஏ ஷார்ப்புக்கு ஏ ஷார்ப், சிக்கு வந்து எஃப், டிக்கு வந்து ஏ ஷார், இக்கு வந்து சி, எஃப்க்கு எஃப். அப்படியே கன்வே ஆகிட்டே இருக்கும். இதுதான் ஒவ்வொரு நோட்டுக்குள்ள மேப்பிங் பேஸ் நோட். இந்த இடத்துல அது நிற்குது. ஆனால் இது வந்து பேஸ் நோட் வந்து அதுக்கும் எஃப் தான். ஓடு வீரேன் அந்த இடத்துல இந்த நோட்ல வருது. இந்த நோட் வந்து சியோட மேப்பிங் நோட். அப்போ அந்த டைம்ல தான் நீங்கள் வந்து பேஸை வந்து சியாக மாற்றணும். அதாவது எப்போல்லாம் ஒரு கார்டு சேஞ்ச் நீங்கள் பண்ணணும்னா அந்த பாட்டு வந்து கொஞ்ச நேரம் ஒரு இடத்துல நிற்கணும், இல்லை கொஞ்ச நேரம் அந்த ஒரே நோட்டு ரிப்பீட் ஆகணும். அந்த மாதிரி டைமில் தான் நீங்கள் வந்து பாட்டோட பேஸ் நோட்டை சேஞ்ச் பண்ணணும். இன்னொன்று, நீங்கள் இப்போ இந்த சிக்ஸ் பீட் கவுண்டிங்கில் ரிதம் போகுது, 1 2 3 4 5 6. அப்போது இந்த சிக்ஸ் பீட்டு முடிஞ்சதுக்கு முன்னாடி இடையிலேயே உங்களுக்கு கார்டு, அதாவது நோட் ப்ரோக்ரஷன் சேஞ்ச் ஆகுதுன்னா அந்த டைம்லேயே நீங்கள் மாற்றக்கூடாது. அந்த சிக்ஸ் பீட்டு ப்ரோக்ரஷன் முடிஞ்ச பிறகு தான் அடுத்த கார்டு நீங்கள் சேஞ்ச் பண்ணணும். அது வர அதே கார்டில் தான் நிற்கணும். அப்போ இந்த பாட்டை ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த இடத்துல கொஞ்சம் நிற்குது, நம்ம பந்தய பொருள் காயின் நிற்கிற இடத்துல. ஆனால் இது வந்து சி நோட்டு, சி வந்து எஃபோட பேஸ் நோட்டு தான். அதனால் நீங்கள் எஃபோ அப்படியே கண்டினியூ பண்ணி ப்ளே பண்ணிகிட்டே இருக்கணும். அந்த இடத்துல வந்து சேஞ்ச் பண்ணலாம். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த பாட்டு நிற்கவும் இல்லை, அதில் ரிப்பீட் ஆகவும் இல்லை. ஆனால் அந்த இடத்துல ஒரு சேஞ்ச் பண்ணியாச்சுன்னா அந்த பாட்டு கேட்கறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கு. இப்போ எப்போவுமே நம்ம தியரிட்டிக்கலாக எல்லாமே இப்படி தான் அப்படின்னு நம்ம படிக்கிறத விட ஒரு சில இடங்களில் நம்ம சேஞ்ச் பண்ணி பார்த்தா ஒரு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். இப்போ அந்த மாதிரி டைமில் வந்து புதுசாக நீங்கள் லேர்ன் பண்ணுறது நல்லது. ஸ்டடி பண்ணி பாருங்கள் எந்தெந்த இடத்துல எல்லாம் சேஞ்ச் பண்ண முடியும் அந்த மாதிரி பாருங்கள். சில டைம்லலாம் கண்டினியூஸாக இருந்தாலுமே கொஞ்ச நேரம் அந்த எஃப் ரிப்பீட்டே இருக்கும்போது கொஞ்சம் போர் அடிக்கும் கேட்கறதுக்கு. அப்போ அந்த டைமில் ஒரு சின்ன சேஞ்ச் இன்ட்ரடியூஸ் பண்ணிங்கன்னா கேட்கறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். இன்னொன்று, இப்போ இது வந்து பரமளவுக்கு வந்து இண்டிவிஜுவல் நோட்டாக நம்ம ப்ளே பண்ணுறோம். இதை வந்து நம்ம கார்டு பேட்டர்ன்லேயே நம்ம கொண்டு போகணும். அப்போ அதுக்கு என்ன பண்ணணும்னா இதில் இருக்க இதே எஃப் கார்டை நம்ம இங்கே கொண்டு வரணும். ஏன்னா இது எஃப் வர கார்டினால எப்படின்னா, இப்போ இது வந்து எஃபோட இண்டிவிஜுவல் நோட். அப்போ இந்த இண்டிவிஜுவல் நோட் ப்ரெஸ் பண்ணும்போது இந்த லெஃப்ட் ஹேண்டில் வந்து எஃப்ஐ நீங்கள் ப்ரெஸ் பண்ணி வச்சாச்சுன்னா அது வந்து கார்டு ஃபார்மேட்டில் போயிட்டு இருக்கும். இப்போ இந்த பாட்டை பாருங்க, இந்த வந்து எஃப் தான். இந்த இடத்துல தான் நம்ம மாத்துறோம். ஓகேவா? இந்த மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் நீங்கள் இந்த பேஸ் மூமெண்ட்டை அப்படியே இந்த இண்டிவிஜுவல் நோட்டையும் அந்த பேஸோட மேப் பண்ணி நீங்கள் மூவ் பண்ணீங்கன்னா கேட்கறதுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். இப்படி ஒவ்வொரு ஃப்ளேவர் நீங்கள் ஆட் பண்ண அந்த பாட்டுக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு பியானோ ப்ரோக்ரஷன் கிடைக்கும். இப்போ நான் ப்ளே பண்ணுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்க. அவ்வளோதான். ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.